வெல்கம் டு பிடிஎல். இன்றைக்கி 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஃபார் டெய்லி யூசேஜ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஸோ இதை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் என்னென்னா, நம்ம வழக்கமாக ஒரு வார்த்தைகள் சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில், பட் அது வந்து லிட்ரலாக அதே மீனிங் இருக்காது. அது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட உணர்ச்சியை சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நம்ம ஒரு ஒரு வார்த்தையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, a dime a dozen. ஸோ அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ காமன் திங். இது வந்து ஒன்றும் ஸ்பெஷலான பொருள் கிடையாது, இது ரொம்ப இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறத அ டைம் அ டசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே லைட்ஸ் தெரியுது இல்லையா, தீஸ் லைட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் பட் தே ஆர் டைம் அ டசன் இன் ஆர் ஏரியா. அதாவது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் எங்கள் ஊரில் இது வந்து சாதாரண விஷயம், எங்கள் ஏரியாவில் சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சாதாரண விஷயம்னு சொல்கிறத நம்ம என்ன செய்வோம்னா, இட்ஸ் அ காமன் திங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அ டைம் அ டசன் இன் ஆர் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், குட் திங் தட் லுக்ட் லைக் அ பேட் திங். ஒரு நல்ல விஷயம் வருது, ஆனால் அதை முதல்ல பார்க்கும் போது அது என்னமோ கெட்டது மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் என் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொல்வார், ஐ மிஸ் த பஸ் பட் இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் பிகாஸ் ஐ மெட் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ஹூ கேம் டு த பஸ் ஸ்டாப் லேட்டர். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் அது நல்லதாக போச்சு, ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்புறமா அதே பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது நான் பார்த்தேன், அவர் அவர் என்னோடய பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ணது கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை நான் பார்த்துருக்கேன், என்னோடய பழைய ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழித்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் அ டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா குட் திங் தட் லுக் லைக் அ பேட் திங், என்ன இது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஒரு புது நல்ல விஷயம் அங்கே நடக்குது அப்படின்றப்போ நம்ம இது சொல்லலாம். நெக்ஸ்ட், கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட். கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்மளால் அது மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, வி காண்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் இட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் இட் காட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள், சடன்லி த ரயாட்ஸ் காட் அவுட் ஆஃப் ஹேண்ட், இந்த வன்முறை திடீர்னு கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காட் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி, அதாவது வேர்சன் அ பேட் சுச்சுவேஷன், ஏற்கனவே நிலைமை மோசமாக இருக்குது, இன்னும் வந்து அதை மோசமாக படுத்துகிறாங்க, இன்னும் நாசப்படுத்துகிறாங்கன்னா அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுற டேர்ம் என்னென்னா ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி. தமிழில் என்ன சொல்லுவோம், எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி, டு வேர்சன் அ பேட் சுச்சுவேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மை கார் ப்ரோக் டவுன் இன் தி மிடில் ஆஃப் த ரோட் பட் டு ஆட் இன்சல்ட் டு த இன்ஜுரி இட் ஸ்டார்டட் டு ரெயின் ஹெவிலி, என் கார் நடு ரோட்டில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா மழை ஜாஸ்தி வந்து இன்னும் நாசப்படுத்திடுச்சு, இன்னும் கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷன் ஏற்கனவே பேடாக இருக்கா, அதை இன்னும் வர்சன் பண்ணுற ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து டு ஆட் இன்சல்ட் டு த இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஹேப்பன்ஸ் ரேர்லி, எப்போயாவது நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம்பிள், வி வாட்ச் டிவி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், அதாவது நாங்கள் எப்போயாவது தான் டிவியே பார்ப்போம், நாங்கள் அடிக்கடி பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறத, வி வாட்ச் டிவி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.